பெண்கள் பார்க்கறாரா அவர் நல்ல அருமையா பாடுவாரு. நிறைய அன்பளிப்பு கொடுங்க. அன்பளிப்புல என்ன காலில் கிடக்கிறது, கல்ல கிடை, கையில கிடைக்கிறது, ஏதாவது எடுத்து கொடுங்க. வாங்க சார். Thank you.
இங்கே மிருதங்க வச்சு கொண்டிருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமாகிய பாசமிகு மாமா கே என் பாலன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை கொடுத்துறார்கள். அண்ணன் பாலன் அவர்கள் இந்த மிருதங்கம் இன்றிலிருந்து ஒரு கலை வளர வேண்டும் என்று அந்த முருகப்பெருமாள் வேண்டுகிறேன். சக்கரவர்த்தி மருமைய புளிய உங்களுக்கு சேர்ந்த ஒரே குடும்பத்தில் ஸ்ரீபாட்டு ஆறுமலை பேரரசு மிருதங்கம் சத்தியவான் அவர்களுக்கு ஆர்ட் அவர்களுக்கு தஞ்சாவூர் கிராமம் சார்பாக கைத்திரை மாப்பிள தாளவாசிக்கும் மேல இருக்க கோபத்திலே அவன் காத்திக்கிட்டு கேட்பாரு. சான்றா முத உலகுடி சேர்ந்த அர்ஜுனன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடப்படுத்துகிறார்கள். இங்கு பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் எங்களது செம்பருத்தி இந்த மாதிரி பல நாடகங்களில் நடித்து இல்லையா ஒத்துக்கிட்டீங்கல்ல நாடகக்காரங்க ஏதாவது சொன்னா நம்ப கூடாது சரியா? இந்த மாதிரி உங்களை மாதிரி நாடகமும் பார்ப்பாரு இருப்பா. முத படுத்துக்கிட்டு நாடகம் பண்றாமா விளங்குமா? தாய்மார்கள் அப்படி உட்கார்ந்து சந்தோஷமா நாடமாக இருந்தாலும் பாவம் நம்ம ஊருக்கு நம்பி வந்தாரு சின்னராசா அவர்களுக்கு பொன்னாடி கை தட்டு கேட்டா பாவம் பாவம் இல்ல அது அது ஓகே இருக்கு. பழைய ஸ்ரீபாட் நடிகை ரத்னாமே அவர்கள் குமாரர்களுக்கு சின்னராசு சின்னராசு அவர்களுக்கு விழா கமிஷனராக கிராம சாரவாக கை தட்டு நாடக கலைஞர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள். இந்த கிராமத்தில் ஒரே நபர் தெப்பக்கலாம் முருகன் கோயில் சித்தர் கோயில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் எல்லாம் அமைத்து எல்லாம் இழந்து இறைவன் இருக்கின்றான் அப்படின்ற ஒரே ஒரு வைராக்கியத்தில் இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாடகத்தில் கொச்சை பேச்சுகள் ஆபாச பேச்சுகள் இல்லாமல் ஆன்மீக நாடகமாக அந்த முருகப்பெருமா நாடகமா இருக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தம்பி சேமணி என்ற நானும் உள்ள ஐயப்பன் பேர் வச்சிருக்காங்க அம்மா அப்பா இந்த நாடகத்துல எக்காரணம் கொண்டும் கொச்சை பேச்சிட கூடாது அந்த முருகப்பெருமா நாடகமாக இருக்க வேண்டும் என்று நன்றி வணக்கம். எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்கும் பொன்னாடை குறித்து மரியாதை செலுத்திய ஏமா இந்த தாய்மார்கள் என்னதான் பேசுறீங்க குசு குசு குசுன்னு பேசுறீங்க தெரியும் நீங்க என்ன பேசுறீங்க அப்புறம் பேசுங்க. அதனால பொன்னாடை கொடுத்து மரியாதை செலுத்திய கிராம பொதுமக்களுக்கும் தஞ்சாவூர் கிராம பொதுமக்களுக்கும் நாடகம் எடுத்துக் கொண்ட விழா கம்பியாரர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களின் இசைக்குழு சார்பாகவும் நன்றி நடிகர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள அப்பா சொல்றது கேட்டீங்களா? எந்த ஊர்ல கொச்சம் பேசணும் எந்த ஊர்ல கொச்சம் பேச கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆமா, ஏன்னா நீங்க ஒரு 12 வயசுல பெட்டிக்கு வந்தாரு, நான் ஒரு 12 வயசுல தாளம் வச்சு ஆளுநர் வச்சு பக்கத்துக்கு வந்தாரு. எப்ப பேசணும் எங்க பேசணும் நம்மளுக்கு தெரியும். மாமா தான் தெரியாது அவனும் சொல்ல முடியாது. 7 வயசுல இருந்து நெம்படி பள்ளி தூக்கி வளர்த்தவர்தான. ஆமா, அது மாதிரி எப்படி இந்த பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு இந்த நாடகம் வச்சிருக்கீங்களோ அழகான முறையில நாங்கள் நாடகத்தை நடத்தணும். நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் வீட்டு போட்டுடுவோமா? இதுக்கான அப்படி பத்தி தண்ணிய போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா? இல்லையா உட்கார்ந்து இருக்காங்க மரியாதையா சொல்லணுமா? போக சொல்லணும்னா மண்டே பண்ணியா? தஞ்சாவூர் ஒரு நாகரிகமான கிராமம், நம்ம கிராமம் மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்க முடியாது. நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். ஏன்னா நாடக கலைஞர்கள் பிறந்த இடம் பாசமுக மறைந்த மாமேதி அப்பா முத்துச்சாமி அப்பா அவர் மகன் நம்ம யானவேந்தராஜா நம்ம மாமா எல்லாரும் இருக்காங்க. அவங்க பிறந்த ஊர், ஏன்னா நாடக கலை ரசித்த ஊர். அதனால நான் உட்காந்துருக்கான மரியாதை சொல்லல. இதுக்குள்ள ஆண்கள் அவங்களுக்குள்ள பொங்கல். ஏய் என்னைய பொங்கல் இருக்கேன்னு ஆண்கள் பெண்கள் தனித்தனியா உங்களை வச்சிருக்காங்க. எதுனால உங்க மேல நம்பிக்கைனால இதுக்காண்டு பபுன்ஜாரி சொல்லிட்டு நம்பி கையை ஐக்கியத்தில் வச்சிருக்கோம். எங்கேயாச்சும் கையை கால வச்சு எங்களை மக்களை மாட்டி விட்டுற கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டா மைக்கு வழியை எடுக்கும்,
அப்புறம் நாங்க பேசுற பேச்சுல கெடுப்போம். அப்புறம் காரணம் வந்துட்டு பப்பன் நல்லாவே பாடல, டான்ஸ் காரப்புல நல்லா ஆட்டல, கைய கால ஆட்டல கூட சொல்றாங்க. ஆமா ஆமா, அதுக்கு புரிய புரிய நீங்க சிரிச்ச மோதல் நானா பாத்தேன். அவனுக்கு செய்யணும் வச்சுருப்பேன். இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்தா சண்டைக்காரன் பார்த்த மாதிரி முன்னாடி ஏண்டா வந்தாங்க அந்த கதை மாதிரி இருக்கணும். பாட்டு பழகம் பண்பு நாடும் நாட்டுக்கு நல்ல பலதரம் சொல்லியிருக்கிறார்கள். கல்வியை சேர்ந்த இடதுமை கணவன்களுக்கும் கட்டிருந்த பெரியவர்களுக்கும் இடதுமை தலைவர்களுக்கும் அதனால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு பணி பண்ணாங்க. ஆபத்தில் இருக்கின்ற விவசாய பிரிவு மக்களுக்கும் முத்து மகனும் அயராது பாடுபடும் பாட்டாளர்களுக்கும் சுற்றுப்புறத்தில் நாடகம் வந்த நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வரப்போக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கல்யாணமானவர்களுக்கும் கல்யாணமாக துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் பிள்ளை பெற்றவர்களுக்கும் என்ன நினைவு அந்த ஆக்சிடென்ட் சொல்லுமா இல்லையா, நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வரையிலே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள். அது என்ன முக்கியமான வந்த அவங்களுக்கு பல வேலை சில பேர் நாடகம் பார்த்துட்டு வருவாங்க, சில பேர் ஊருக்குள்ள சொந்தக்கார வேலை பார்த்துட்டு வருவாங்க, சாமியை கூப்பிட்டு வருவாங்க, சில பேர் அத்தம்மாவோட பார்க்கணும் மாமி மாட பார்க்கணும் வருவாங்க, சில பேர் தேவையில்லாம தண்ணியை கொடுத்துட்டு ஆரம்பம் பண்ணுவாங்க, அவர் தேவையில்லாம ஒரு பத்து பேருக்கு அடி வாங்கி போவாங்க, அங்கேயும் முடிஞ்சு வந்துருவீங்க. சில பேர் வந்து பிடிப்பாங்க பிடி சிலிட்டு பின்னாடி தம்பி விசை வராமையா நாள் Oh,
ஏன்னா காலம் நிறைய காலம். நம்ம தஞ்சாவூர்ல வள்ளி திருமணம் நடந்தா தெரியுமா, வேற நிகழ்ச்சி நடத்த கூடாதா? நீங்க பார்க்காத நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. நீங்க ஆர்டர் பாடல் போடுறாங்க, இன்னிச்சை கட்சி எடுத்துறாங்க. நான் சொன்ன நிகழ்ச்சி கூட 3 மணி நேரம் தான். இந்த நாடகம் ஒண்ணு மட்டும்தான் 8 மணி நேரம் நடக்கும். என்ன காரணம் தெரியுமா? எந்த கலையை அழித்தாலும் நாடக கலையை அழிக்க முடியாது. ஏன்னா நாடகம் ரொம்ப கஷ்டம். பாட்டு ஆடல் பாடல் பார்த்துருப்பீங்க, பாட்டை போடுவாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க. நாடகம் அப்படி கிடையாது. நாங்களே ஆடணும், நாங்களே பாடணும், நாங்களே பேசணும், நாங்களே சிரிக்க வைக்கணும், நாங்களே சிந்திக்க வைக்கணும். ஆமா, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரே தம்பி ஒரே மாதிரி கொஞ்சம் கிடைக்கல. ஆமா, அதனால ஒரு விஷயம், இந்த நாடகத்துல ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இந்த பபுனு டான்ஸ் நாடக ராஜபட்டம் கிடையாது. பக்கமர நாடகம் இருந்தேன். ஏன்னா நான் பக்கம் இடத்துல இருந்து வந்தவன். 10 மணிக்கு உட்காந்து விடியக்கா 6 மணி வரைக்கும் சாமான பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க உங்க சாமான பிடிச்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேட்கிறேன், தாய்மார்கிட்ட நல்லா ரசிச்சு நாடகம் பாக்குறீங்களா? நாடக கலை சொல்ல கை தட்டுறீங்களா? நாடகத்தை வச்சு சினிமாவா, சினிமா வச்சு நாடகமா? சூப்பர், அதான் உண்மையான வேலை சொன்னாங்க. நாடகத்தை வச்சுதான் சினிமா. ஏன்னா நாடக உலகத்துல இருந்துதான் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்து, சிவாஜி கணேசன் இருந்து, கலைஞர் கருணாநிதி இருந்து, கிட்டப்பாடு இருந்து, உடையப்பா வரைக்கும் சினிமாக்கு வந்திருக்காங்க. சினிமால இருந்து யாரும் நடந்து கொள்ள. நாடகம் ரொம்ப கஷ்டம், சினிமா ரொம்ப ஈஸி. ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதா எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? அந்த ஸ்பாட்ல 2000 பேர் இருப்பாங்க. அந்த கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கதாநாயகி கதாநாயகி. எல்லாம் ரெடியாகி கேமராமேன் கேமரா தூக்கி வச்சு ஷார்ட் கேமரா. அப்ப கதாநாயகி அப்பதான் கார்ல வந்து இறங்குவாரு. இறங்கின கதாநாயகி என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு மூட விட்டா இருக்கு, ஷூட்டிங் கேன்சல், பேக்கப் அப்படின்னு கார் எடுத்துட்டு போயிருவாரு. அதோட அதுக்கு செலவழிச்ச 10 லட்சம் ரூபாய் ஒதுக்குனா போயிடும். அதே மாதிரி 10 நடிகர் எங்க கூட்டு வந்தீங்க, நல்ல சாப்பாடு போட்டீங்க, நல்ல டீயை வாங்கி கொடுத்தீங்க, நான் பவுடரை போட்டு மேடையில வந்து எனக்கு மூட விட்டா இருக்கு, இந்த நாடகத்தை கேன்சல் பண்ணுங்க, நாளைக்கு வச்சுக்கணும், ஊர்ல ஒத்துக்கீங்களா? செருப்ப கட்டிக்கிட்டே அடிப்பாங்க. விளக்க பத்திரிக்கை தெளிக்க மாட்டீங்க அர்ஜுன. அதனாலதான் நாடகத்துக்கு சினிமாக்குள்ள வித்தியாசம். இப்ப சினிமால பாத்திருக்கீங்களா, ஸ்கிரீன்ல என்ன ஆட்டுவாங்க? அங்க கத்தியில குத்துவாங்க. இங்க நாங்க என்ன சொல்லுவோம்? மைக்கில கத்தியில குத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். நீங்க என்ன தெரியுமா? குத்திட்டாங்க அப்படின்னு அங்க கற்பனைப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம்? மைக்கில கற்பழிச்சிட்டோம் சொல்லுவோம். நீங்க என்ன நினைக்க தெரியுமா? கற்பழிச்சுட்டாங்க போறது அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதனாலதான் சினிமாங்கிறவர நாடகங்கிறவர. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலங்கள்லாம் மாறி போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நாட்டுல பெரிய மனுஷன் கூட நம்பிடலாம், இந்த சின்ன பயிர்களை மட்டும் நம்ப முடியாது. இந்த மதுரை பெரியார் ஒரு சின்ன பயிர் ரொம்ப சேட்டை பண்றான். அவங்க அப்பா கோவம் வந்தோன்னு சொல்றாரு, ரொம்ப சேட்டை பண்ண ஒரே அடியில மெட்ராஸ்ல போய் விழுந்துருவோம்னு சொல்ல, ஊடால வந்தவன் என்னை மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுருந்தான். இவர் என்ன சொல்றாரு, அவன் என்ன சொல்றா பாருங்க. இது பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு ஒரு சின்ன பையன் உள்ளுக்கிறது இருக்கான். அப்ப உங்க அப்பா சொல்றாரு, இங்க ஒண்ணுக்கு இருக்காத, காவல்துறை அதிகாரி வந்தா இதை போய் பிடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. நல்லதுக்கு சொல்ல. அதுக்கு அவன் சொல்றான், சும்மா தானே போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஏண்டா இதை புடிச்சு அவங்க என்ன பண்றது? அது மாதிரி நாட்டை பார்த்தா நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல இந்த தண்ணி அடிக்கிற ஒரு தீங்கன்னா கிராமத்துல சரக்கு அடிக்கிறதுதான் உடனே நிப்பாட்டுங்க. இங்க இருக்க சாமி பேரு உண்மையிலே தெரியாது. ஆமா, இந்த சாமியே சொல்றேன், பாலசுப்ரமணியம் சாமிகள். நான் தண்ணியை நிப்பாடி சரியா 10-11 வருஷம் ஆச்சு. நான் குடிக்காத குடி கிடையாது நாடகத்துல. என்ன காரணம்னா, எங்க அம்மா ஒரு பெரிய ஸ்ரீபாட்டு ராஜநடி. அப்பா மறைந்த மாமதி முத்துசாமி அப்பா எங்க அம்மா ஒரு செட்டில் கூட வச்சுக்காங்க, ஒன்னா நடிச்சவங்க. அவங்க சமீப காலத்துல இறந்தாங்க. என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் யாரும் நடக்க கூடாது. என்னன்னா, எங்க அம்மா நாடக உலகத்துல இங்க நாடாத வீடு கிடையாது. ரத்னாமணினா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க இறந்து எங்க அம்மா இறந்து 20 நாள் எங்க அப்பா இறந்த ஒரே மாசத்துக்குள்ள. அதோட தண்ணியை நிப்பாட்டினா எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த காலத்துல அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தனி கொஞ்சம் சண்டை போதும், அப்படி கும்பல சரக்கு போட்டு ஒரு அரைக்க உள்ள போது மாதிரி இருக்கேன். இப்ப அப்படி கிடையாது.
இப்ப ஒரு கோட்டை குடிக்கிறாங்க, நாய்க்கு வெறுத்த மாதிரி மூஞ்சி வெறுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மாத்திரம் கலக்குறாங்க. மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறக்காண்டி இந்த பெரிய மனுஷன் சரக்கு சாப்பிட பிரச்சனை கிடையாது. இந்த இளவட்ட பிள்ளைய சரக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா டவர் எடுக்காத உங்க பொண்டாட்டி அடுத்து ஒன்று ஓடி போயிடுவான். அதனால தயவு செய்து கேட்கிறேன், உங்க இந்த தஞ்சாவூர்ல உங்க காலில் விழுந்தாத குறையா கேட்கிறேன், தண்ணி அடிக்கிற வந்தீங்கன்னா தயவு செய்து நிப்பாட்டிருங்க. உங்க வீட்டுக்கு நல்லது, நம்ம தமிழ் நாட்டுக்கு நல்லது, அது ஒரு முக்கியமான விஷயம். கைதட்டிய தாய்மார்களுக்கு நன்றி இருந்த வணக்கம். அது மாதிரி பாருங்க, நான் வந்து சாப்பிடலாம் ஹோட்டலுக்கு போனேன். சரி, எப்பயும் இட்லி தோசை தான் சாப்பிடு. ஆமா ஆமா, இந்த நேரத்து நாடகம் இல்லைன்னு சொல்லி பொங்கல் சாப்பிடலாம் கடையில உட்காந்து. சரி அண்ணே, ஒரு பொங்கல் கொடுவாங்க அப்படின்னு. பத்து நிமிஷம் ஆகியும் பொங்கல் வரல. எனக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா பொங்கல் சொல்லி பத்து நிமிஷம் ஆச்சுன்னு. யோ, பொங்கல் எப்படி வரும் அப்படின்றேன். அதுக்கு அவன் சொல்றேன், பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி வருவான். இது எனக்கு தெரியாதா, நாத்து இது மாதிரி ஆப்போசிட்டா பேசுறவங்க நிறைய இருக்காங்க. ஆனா இந்த தாய்மார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கார மாப்பிள்ள சொல்ற மாதிரி எவ்வளவு நாடகங்கள் இருக்கு. நீ நாடகம் பார்த்து நாடகம் பார்த்து கார குடும்பம் நாசமா போச்சு. நேற்று ஏன் வீட்டுல சண்டை? என்ன சண்டை? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் என்ன சண்டை? 24 மணி நேரம் நாடகம் தான் பாப்பா. வீட்டுல சோறாக்க மாட்டான், துணிமணி கேட்க மாட்டான், ஒரு மணியை பார்க்க மாட்டான். நேற்று நாடகத்தை விட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். சொன்னேன், நீ தஞ்சாவூர் நாடகத்துக்கு போறேன், 12:00 ஆச்சு, பசிக்குது, 2 தோசையை சுட்டு கொண்டு வாமா. நான் சொல்லிட்டு உட்கார. சரி, யாரு பத்த மகராசியே தெரியாது, 10 நிமிஷத்துல தோசை கட்டணும். அதான் உன் மேல உள்ள அக்கறை. ஆனா தோசையை பாக்குறே தோசை பிள்ளை கருப்பா இருக்கு. என்ன வந்த இடத்துல எனக்கு முழுக்காய் பேசுறேன், தோசை அப்படியே கருப்பா இருக்கு. என்னன்னா கருப்பா இருக்கு. ஒருவேளை கருப்புடி தோசை இருக்கும் போது பார்த்தே அந்த வாடியும் இல்ல சம்திங் ராங், மருந்துறத வச்சுக்கிட்டா நாசமா போறோம்னு. என்ன நீ தோசை கருப்பா இருக்கு நான் கேட்க? அதுக்கு சொல்ற அவ வேற ஒண்ணு இல்லைங்க, கால மாவு வாங்கி வச்சிருந்தேன், எதார்த்தமா கரிம சாப்பிடி மாவுல விழுந்துருச்சு, அதனால தோசை கருப்பா போச்சு. இப்ப பொய் சொல்றான் தெரிஞ்சுக்கிட்டு அடுப்புடுக்கு பாக்குற பெரிய குடும்பம். என்ன குடும்பம்? இப்ப என்ன பண்ணிருக்க, டிவிய பாத்துக்கிட்டே தோசை ஊத்துறேன், தோசைக்களை தூக்கி மல்லாக்க போடாம தோசைக்களை தூக்கி குப்பரை போட்டு அதுக்கு மேல மாவுக்கு இழுத்துருக்கா. அப்புறம் அப்புறம் தோசை அப்புறம் எப்படி இருக்கா? கருப்பா தான் இருக்கும். சரி, இவதான் அவர் கூறு கட்டி ஒன்று பண்ணிவிட்டானு. எங்க அம்மா கூப்பிட்டு, அம்மா பசிக்குதுமா, ஒரு 3 இட்லின்றேன், 5 நிமிஷத்துல 5 இட்லி எங்க அம்மா கொண்டு வந்து. அதான் தாய் உட்கார்ந்து இருக்காங்க. தாய் என்னைக்குமே கல்யாணம் பண்ணாலும் தாய்க்கு புரிந்தான் தாரம். இப்ப உங்கள்கிட்ட நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். இப்ப என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கா, எங்க அம்மாவும் இருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்ன, வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டி என்ன பாப்பா, எங்க அம்மா என்ன பாக்கும்? நீ தப்பா நினைக்க கூடாது, முகத்தை பாக்கலுமா? சொல்லுங்க அம்மா. அதனாலதான் நான் சொல்ல வேணானு. அம்மா என்ன பார்க்க தெரியுமா? மகை சாப்பிட்டானா வயிற்ற பார்க்க, சாப்பிட்டானா முகத்தை, முகத்தை பார்த்து சாப்பிட்டானு பார்க்கணும். பொண்டாட்டி என்ன பாப்பா தெரியுமா? பையில எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த அக்கா சொல்லி இதை கொண்டு போய் கொண்டு போய் காலி பண்றதுக்கு. இதுதான் தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம். ஆனா இருந்தாலும் நான் தாரத்தை தப்பா சொல்லல, நம்ம தாய்க்கு அப்புறம் நம்ம பொண்டாட்டி தான் நம்மளுக்கு அம்மா. அதான் உண்மையான விஷயம். அதனாலதான் சொல்றேன், ஆனா அந்த இட்லியை பாக்குற இட்லி கூட மஞ்ச மஞ்சள். ஏயா என்னடா ஏ வீட்டுலதான் நடக்குதா, எல்லா வீட்டுல நடக்குதா தெரியல, இட்லி மஞ்சளா இருக்கு. எங்க அம்மாட கேக்குறேன், எங்க அம்மா சொல்றது வேற ஒண்ணுடப்பா, கால மாவு வாங்கி வச்சிருந்தேன், எதார்த்தம் மஞ்சப்பொடி மாவு எழுதிருச்சு, அதனால இட்லி மஞ்சளா போச்சு அப்படி எங்க அம்மா சொல்ல. ஆனா அடிப்படை வீட்டுல போய் பாக்க பெரிய கொடுமை. என்ன கொடுமை? இந்த பாலகுருவோட சாமியிலேயே சொல்றேன், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து சரியா 3 வருஷம். அந்த பிள்ளை வீட்டுல 3 நாள் வயிற்றுக்கு கிடந்துட்டு போன எனக்கு தெரியும். எங்க அம்மா நான் டிவிய பாத்துக்கிட்டு இட்லி ஊத்துறேன்னு இட்லி துணியில மாவு ஊத்தாம என் மகன் வயிற்றுக்கு கிடந்தா பாத்தீங்களா, அந்த துணியை தூக்கி போட்டு அதுல மாவு ஊத்தி இட்லி சுட. நான் விடிய விடிய நாளா அண்ணவே நமக்கு நமக்கு 10 இட்லி திரும்பிட்டேன். காலைல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னை வயிறாங்க, பியத்துனவன கதையில பிள்ளைக்காண்டி பியத்துனே சொல்லுவாங்களே. என் வீட்டுல அப்புறம் நினைச்சு நீங்க யாரும் டிப்பன் சாப்பிட வீட்டுக்காக வரீங்களா? ஓ படிவாசல் விடுப்பமா யாராங்க? அது மாதிரி நாம அமைதி காத்து இந்த நாடகத்தை நீங்க எப்படி பாக்கணும் தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் மானாமலை வட்டம் தஞ்சாவூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்ரமணியன் சாமிகள் 18 சித்தர்களுக்கும் முதலாம் ஆண்டு அவரு பேர் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. பாலன் பாலசுப்ரமணியன் என்ன ஒன்றுதானே பங்குனி உத்தர பால் கூட எடுத்து விழாவை முன்னிட்டு புகழ்பட்ட அண்டியில கொண்டு ஸ்ரீ வரிதர்ம நாடகம் அது ஒரு நடைபெற காத்து கொண்டிருக்கிறேன். சென்னை நாம் தலைத்திரு பாலிபத்து வெற்றி உரையாடி வரும் நாடக விராஜா
நாடக கலைமகன், நாடக இடிவுரிமாக இந்த மண்ணில் பிறந்த பாசமுக்கு அப்பா ராஜாடிமாக எம் கே முத்துசாமி அவர்களின் மகனுமாக தஞ்சாவூரை சேர்ந்த என் பாசமுக்கு பங்காளி சகோதரன் எம் கே ஞானவேல் ராஜா அவர்கள் நாடகத்தின் வேலன் மேடல் விருத்த நாடகம் கண்டு கொண்டிருக்கிறார். இன்னிசம் அம்மகி வசன பேரரசி இசக்கின் வகைய திரைப்பட புகழ் மதுரை சேர்ந்த எஸ் இறைவா காசிநாதா எஸ் கலைச்செல்வி அவர்கள் நாடகத்தை ஸ்ரீ வள்ளி நாயகா அணி கேட்காந்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லுவரும் வசன வாக்கு சாதித்து மன்னன் மகிழிய மேல கள்ளங்குளத்தை சேர்ந்த பூபாலன் அவர்கள் நாடகத்தில் கழகப்பிரியராக அணி கேட்காது. ஆறுமணிய கலையரசு இன்றும் வெற்றி பெற்று ஓட்டி வரும் பகுரிய பாசமுக மாமா ஜி கே சந்திரன் எனது அக்கா தாமரை செல்வி அக்கா ஹரிச்சந்திரன் இடத்துல சந்திரமதி கொண்டு தாமரை செல்வி அம்மா அக்கா பாடுற மாதிரி பாடுறதுக்கு நீங்க மதுரையிலே கிடையாது. ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய ஒரு தொழிலாளி அவங்க மகிழ்ந்தா ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியும் பகுரிய மாப்பிளை புளியகுளத்தை சேர்ந்த ஜி கே ஜெய மணிகண்டன் அவர்கள் உனை பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை